ஹலோ, ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கறிமீன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, மேலே வந்து நம்மளுக்கு வெங்காயம் வேணும். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து சிந்த விட்டு வச்சுருக்கேன். 3 சிராய், கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பேஸ்ட், கோழி வந்து கொஞ்சம் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தவக்கறி வேணும், மிளகா, சில்லி பவுடர், இறைச்சி மசாலா தூள். அடுத்தது பால் கொஞ்சம் திக்காக உள்ளது வேணும். தண்ணி பால் கொஞ்சம் வேணும். அடுத்தது வந்து நெத்திலி, கொஞ்சம் சின்ன காஞ்ச உடா, அந்த சின்ன கொஞ்சம் சொல்லுவாங்க, அது அது வந்து நான் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ட்ரையாக. இது வந்து லைக் ஸ்டாக் பாய்க்கிற பாலுக்கு நம்ம இது பாய்ச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்டாக் பாய்க்க பிடிக்காது. லைக் அது சிக்கன் ஸ்டாக் அதெல்லாம் பாய்ப்பாக்கலாம். அது பாலுக்கு நான் வந்து நெத்திலையும் சின்ன உடானும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பாய்ப்பேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் கொஞ்சம் திக்கான பால் 2 கப்பு, தண்ணி பால் 1-5 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தவக்கரிங்க எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் அவிச்சிட்டேன். மீ அவிச்சு எடுத்து வச்சாச்சு. ஓகே, மீ அவிச்சு எடுத்து வச்சாச்சு. மீ ஹோல், ஃபிஷ் பால், தவுகே, ஃபிஷ் கேக்கு, முட்டை. அப்புறம் நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மேலே நான் வெங்காயம் வறுத்த எண்ணெயிலே வந்து இப்போ தலத்தை தாளிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வெங்காயம் பொறிச்ச எண்ணெயிலே தான் செய்கிறேன். வெங்காயம் தக்காளி போடுறேன். நல்லா வதங்கி வரணும். ஜீரகம் நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டேன். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். நான் அரைச்சிக்கிட்டேன். நெத்திலையும் சின்னாங்கொடையும் அதில் சேர்க்குறேன். அது இது நீங்கள் சேர்க்கலாம்னா கூட பரவாயில்ல, இதோட டேஸ்ட் தான் சொல்லுங்கள். மசாலா தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நல்லா வதக்கிடணும். அந்த மிளகா தூள் வாடகெல்லாம் போகணும். இப்போ வந்து நம்ம கோழி எலும்புகளை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கோழியில் சாரணும். மீன் நம்ம 2வது பாலை அதில் ஊற்றிக்கலாம். நான் வெறும் தேங்காய் பாலில் தான் செய்கிறேன். தண்ணி ஊற்றல, வெறும் தேங்காய் பாலில் தான் செய்கிறோம். ஓகே, இது நல்லா கொதிக்கணுங்க. கோழி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிடலாம். தேவையானால போட்டுக்குவோம். இப்போ வந்து கோழி வெந்துருச்சு. மொத பழம் சேர்த்துருவோம். இது ஒரு கொடி வரணும். ஓகே, நம்மளால நம்ம தவக்கறிங்களாம் போட்டுடலாம்.
கிரீம் போட்டு தான் கறி கொஞ்சம் திக் ஆயிடும். கலர் போட்டு கொதிக்க விடுவோம். அப்போ கறி வந்து நல்லா ஊறணும். அதில் அப்போ தான் கறி வந்து கொஞ்சம் திக் ஆகும். நம்மியும் மீகம் ஒன்றும் கலந்துக்க போகிறேன். உங்களுக்கு கொய்க்காவும் வேணா கொய்க்கா எடுத்துக்கலாம், இல்லை வெறும் மீகம் வேணா மீகம் எடுத்துக்கலாம். பாருங்க உங்களுக்கு எப்படி வேணுங்க. கொச்சை பாவம் போகிறேன். அப்படி உங்களுக்கு வெங்காயத்தால் இருந்தால் வெங்காயத்தால் சேர்த்துங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அந்த டேஸ்ட்டாக ஓகே. நம்ம மீ ரெடி ஆச்சு. இப்போ கறி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மீ கறி ரெடி ஆச்சு. ஓகே அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் மீ கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.